புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களைப் பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நினைக்க வைத்த ஒரு கட்டுரை இது இந்திரா காந்தி அவர்களைப் பற்றி அவர் எழுதியது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்னை இந்திராவை சந்தித்திருக்கிறேன் அப்போது அவர் மத்திய மந்திரி சபையில் செய்தி ஒலிபரப்பு அமைச்சராக இருந்தார் நான் திரைப்பட உலகில் புதிதாக அடியெடுத்து வைத்திருந்த நேரம் நான் நடித்த கன்னட படம் ஒன்றுக்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது பரிசளிப்பு விழாவுக்காக டெல்லி சென்றிருந்தேன் முதன் முதலாக திருமதி இந்திரா காந்தி அவர்களை பார்த்ததும் அவர் கையால் பரிசு பெற்றுக் கொண்டதும் அப்போதுதான் பிறகு பல ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜ்யசபை உறுப்பினராக அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி மாலை டெல்லிக்கு சென்றேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன் ராஜ்யசபை உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் ஏப்ரல் இருபத்தி மூன்று அதற்கு முன்னதாக பிரதமரை சந்தித்து அவரது ஆசையை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக எழுதினேன் பிரதமரின் செக்ரட்டரி அவர்களுக்கும் தொலைபேசியில் எனது விருப்பத்தை தெரிவித்தேன் அன்றைக்கு மதியம் ஒரு மணிக்கு வர சொன்னார் பிரதமர் ஒரு சந்தன மாலையை எடுத்துக்கொண்டு பிரதமரை பார்க்க சென்றேன் அவரை பார்த்ததும் மாலை அணிவித்தேன் பிறகு அன்புடன் என்னை அமர சொன்னார் பிறகு தனியாக சில நிமிடங்கள் என்னுடன் பேசினார் உங்களுடைய சொல்லாற்றலை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐ பிலீவ் யூ ஆர் an எக்ஸலென்ட் அரேட்டர் என்று பிரதமர் புகழ்ந்தார் நானும் நன்றியை தெரிவித்து நீங்கள் நாட்டின் நன்மைக்காக செய்து வரும் நற்பணிகள் அனைத்திலும் எங்கள் கட்சி முழுமனதாக உங்களை ஆதரிக்கும் என்று கூறினேன் அதற்கு விரிந்த புன்னகையோடு நன்றி தெரிவித்தார் சுமார் இருபது நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் பாரதம் வந்திருந்த யுகோஸ்லாவியா நாட்டு ஜனாதிபதிக்காக பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் ஒரு சிறப்பு விருந்து அளித்தார் மதிய விருந்து மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் பதினாறு பேர் யூகோஸ்லாவியா நாட்டு ஜனாதிபதியுடன் வந்தவர்கள் நமது பாரத நாட்டு தரப்பில் பிரதமர் இந்திரா அவர்கள் திரு ராஜீவ்காந்தி உட்பட மொத்தம் பதினாறு பேர்தான் திரு ஜி பார்த்தசாரதி வெளியுறவு இலாகா செயலர் திரு ரஷ்கோத்ரா டாக்டர் பி சி அலெக்சாண்டர் போன்றவர்கள் அழைக்கப்பட்ட விருந்துக்கு என்னையும் பிரதமர் அழைத்து கௌரவித்தது எனக்கு பெரிய அதிசயமாகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அது மட்டுமா விருந்தில் பிரதமர் என்னை அன்புடன் வரவேற்று பேசினார் பிறகு பாசமிக்க தாயைப் போல என் கையை பிடித்து யுகோஸ்லாவியா நாட்டு ஜனாதிபதி அருகில் என்னை அழைத்து சென்று பெருமையுள்ள ஓர் அன்னை தன் மகளை அறிமுகப்படுத்துவது போல அறிமுகம் செய்து வைத்தார் இவர் ஜெயலலிதா எங்களது எம்பிக்களில் ஒருவர் அதிமுக என்ற கட்சியை சேர்ந்தவர் என்றார் பிரதமர்